அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சிட்டி டூல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம டீடைலா பாக்க போறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா அனலா போச்சுன்னு தான் சொல்ல முடியும். சோ அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இப்ப வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இன்னைக்கு எபிசோட் வந்து எப்பயுமே வந்து ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க, நேற்று முடிஞ்சு கொஞ்சம் வந்து அப்படியே போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புது சீன்ஸ் எல்லாம் வந்து காமிப்பாங்க. இன்னைக்கு வந்து டைரக்டாவே வந்து புது சீன்குள்ள வந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நந்தினி வந்து என்ட்ரி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து இந்த கவினை வந்து ஏதாச்சும் டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த பிச்சைக்காரன் பாவம் ஒரு சோறு தான் கேட்டு வந்தான். அந்த 1008 டயலாக் வந்து பேசி எப்படியாச்சும் கவினை வந்து டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை டார்ச்சர் பண்ணி அந்த சோத்தை வந்து போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க நந்தினி. அண்ட் இதெல்லாம் கேட்ட வெண்பா வந்து அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்ததை பார்க்கும்போது அப்படியே நந்தினியை வந்து அடிச்சுட்டு அப்படியே டம்மு டம்மு சம சண்டே ஆகுது அப்படின்னு பார்த்தா வந்து கண்ணீரை விட்டுட்டு அப்படியே அழுது நிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்க அது பண்ணாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து நந்தினி கிட்ட பேசினதே அப்படியே உள்டா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க லுக்கு எல்லாம் பார்க்கும்போது அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்தது ஏதோ பயங்கரமா ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிதான் தெரிஞ்சு பாரா அப்படியே ஆப்போசிட்டா தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அந்த விஷயம். அதுக்கப்புறம் சரி என்னடா இவங்க என்ன பண்றேன்னு தெரியலையே, இப்படி இவங்களை வெளியே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும் போது தான் அங்க வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் எதிர்த்த வீட்டு அக்கா அவங்க பேர் வந்து என்ன மூலம் சொன்னாங்க ஜெயா. சோ அந்த எதிர்த்த வீட்டு அக்காவாலதான் இந்த ரெண்டு பேரை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எழுதி இருந்திருக்கு போல. ஏன்னா அவங்கதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது. அண்ட் நேற்று எபிசோட்ல வந்து நந்தினி வந்து பில்டப் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்களா எனக்கு தெரியும் நான் வந்து எப்படி அனுப்பிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால எதுவும் நடக்கல. அந்த எதிர்த்து வீட்டு அக்கா ஜெயா அக்காவாலதான் வந்து கவின் வந்து சம காண்டானாரு. சோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரொமான்ஸ் வேற இருந்துச்சு. சோ மாலையில வந்து அந்த சேலையெல்லாம் காய போடும் போது அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடுறதும் அப்பதான் வந்து இறங்கி வந்து நிக்கிறாரு கவின். அந்த டைம்ல தான் வந்து அந்த ஜெயா அக்கா பேசுறத கேட்டு நந்தினி வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க வந்து ஒரு 2-3 நாள் தான் தங்குவாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா 4-5 நாள் வந்து டேரா போட்டாங்க, எப்ப போவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் கேட்ட கவின் வந்து இறங்கி வந்து செம்மைய கோபமா வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. சோ அப்பதான் வந்து பயங்கர ஃபயர் ஆச்சு. அண்ட் இதை வந்து நம்ம குளித்தி போடச்சுப்பா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயா அக்கா வந்து கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நந்தினி வந்து செம்ம பயங்கரமா அந்த அந்த டைம்ல பேசும்போது வந்து செம்மையா இருந்துச்சு கவினுக்கும் நந்தினிக்கும் அந்த சண்டை வந்து பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து கேட்ட வெண்பா வந்து அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்றாங்க. வந்து பாத்துட்டு என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து தடுத்து வைக்காம அப்படியே படிக்கலையே இப்படியே பாத்து இருக்காங்க. சோ அதுலதான் எபிசோடு வந்து முடிஞ்சிருந்துச்சு. சரி நாளைக்கு தான் வந்து அந்த மெயின் சீன், அப்படியே வெண்பா கையை பிடிச்சிக்கிட்டு வா வெண்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போற சீன் வந்து நாளைக்கு எபிசோட் தான் வந்து இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நடுவுல வந்து அன்பு வந்து தடுக்க பார்ப்பாரு, இருங்க மாப்பிள்ள போவாதீங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பார்ப்பாரு. அதெல்லாம் மீறி தான் பொண்டாடியை கூப்பிட்டு எதுவுமே எடுக்காம வந்து கவின் வந்து வெளியே போவாரு. சோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வந்து வரும். சோ அதுக்கப்புறம் எங்க தங்க போறாங்க அண்ட் இதுக்கப்புறம் யார் வந்து அடைக்கலம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அண்ட் இதுக்கெல்லாம் அடுத்த இடம் வந்து அநேகமா ரவியோட வீடுன்னு தான் நினைக்கிறேன். சோ பாக்கலாம் என்ன நடக்க போகுது அண்ட் அடுத்து வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல தெரியும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.